இதனிடத்தில் சபை முதல்வராக பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. இது மத பத்திரிகை தந்திருக்கிறது தகவல். ஆண்டு பக்ஷே பிரதான சங்விதாயக கெபினட் பிரகாஷக நலிந்த என்பதான செய்தியும் தரப்படுகிறது. டாக்டர் நலிந்த ஜெயதீச இப்பொழுது பிரதமர் கொறடாவாகவும் அதனிடத்தில் ஊடக பேச்சாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார், அதாவது அமைச்சரவை பேச்சாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சபை முதல்வராக பிமல் ரத்நாயக்க வரையிருப்பதாக அத பத்திரிகை இன்றைய தினம் இது தொடர்பான செய்தியை தந்திருக்கிறது. நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திலே இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற போது இதன்போது புதிய அமைச்சரவையின் பேச்சாளராக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை மிகவும் குறுகியது. எனவே சிறியதொரு அமைச்சரவையாக அது இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவலை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில் ஜனாதிபதி தலைமையில் நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவையின் பொழுது பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எளிமையான முறையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் பதவியேற்ற நிலையில் 21 பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 23 அமைச்சர்களை உள்ளடக்கியதாக புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டுள்ள நிலையிலேயே 21 அமைச்சர்களுக்கான நியமனங்கள் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு, நிதி, திட்டமிடல், பொருளாதார அபிவிருத்தி, டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகிய அமைச்சர்கள் ஜனாதிபதியின் விடயதானத்துக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. பிரதமராக அருணி அமரசூரிய நியமிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மேலதிகமாக அவருக்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சும் வழங்கப்பட்டிருக்கிறது. விஜித்தகிரத்துக்கு 3 விடயதானங்கள் வழங்கப்பட்டன. வெளிவிகாரம், வெளிநாட்டு விலை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுகள் வழங்கப்பட்டுள்ளன. கே டி லால்காந்தவுக்கு விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு பதவிகள் பொறுப்பளிக்கப்பட்டிருப்பதோடு பிமல் ரத்நாயக்கவுக்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் மானத்துறை அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டன. அத்துடன் 2 தமிழ் பிரதிகளும் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். மாத்திரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சரோஜாவுக்கு மகளிர் மற்றும் சிறுவிகார அமைச்சராக அமைச்சு பதவியும், கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான ராமலிங்கம் சந்திரசேகருக்கு கடற்றொழில் அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டன. இதற்கு மேலதிகமாக பேராசிரியர் சந்தன அபிரத்ன பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராகவும், சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர், அருண கருணாத்திலக்க நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர், பேராசிரியர் உப்பாலி பண்டிலகே கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர், சுனில் ஹந்துன்னத்தே கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர், ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர், பேராசிரியர் ஹிந்தும சுனில் செனவே புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர், டாக்டர் நலிந்த ஜெயதீச சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர், சம்பந்த வித்யாரத்ன பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர், சுனில்குமார் கமிகே இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர், பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர், பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழிலமைச்சர், பொறியாளர் குமார் ஜெயக்கொடி வலுசக்தி அமைச்சர், டாக்டர் தம்மிக்கப்பட்ட பிந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் ஜனாதிபதி அனுர்குமார் சனக்கு தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது புதிய அமைச்சரவையின் ஊடக பேச்சாளராக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே நேரத்தில் சபை முதல்வராக பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் இது தொடர்பான தீர்மானங்கள் தேசிய மக்கள் சக்தியினூடாக எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய அரசாங்கத்தில் புதியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்